உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. கண்ட சனி பகவான் ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன தரும்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பெயர்ச்சியில் அவருக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல சனி பகவான் இப்போ வந்திருக்காரு. கண்ட சனி பகவானாக இருக்கார். இந்த கண்ட சனி பகவான் அவரோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அந்த 2.5 வருஷத்துக்கு. அதன் முதன்மையான ஒரு விஷயம், ஏன்னா சனி பகவானோட நேரடி பார்வையில் இருக்கிறாரு. நிச்சயம் திருநள்ளாறில் அவருக்காக கண்டிப்பாக துர்காமா போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அதில் நம்பிக்கை இருக்குது. வாக்கியப்படி பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே போவாங்க, 100% அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் இன்னொரு கோவிலுக்கும் அவங்க போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சில பெரிய அவங்க இல்லை பாரம்பரியமாக பார்க்குறவங்க, இந்த கேரளாவில் பார்க்குறவங்க அந்த கோயிலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. குச்சனூர் சனீஸ்வர பகவானையும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சுயம்பு தோன்றிய ஒரு கோவில், அங்கே போயிட்டு வரும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். அங்கே நிறையா தானங்கள் பண்ணிட்டு வருவாங்க, அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவருக்கு வந்து பார்த்திங்களா, இந்த கண்டசனி பகவான் ஒரு சில அவமானங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது வராமல் இவர் பார்த்துக்கணும், ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா சிக்கல்கள் ஜாஸ்தியாக இருந்த யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு ஆயில் ஹோமம் அவருக்கு பர்சனலாக பண்ணிக்கிறது நல்லது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டசனி பகவான் வந்துட்டாருனாவே ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அவர் செல்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அவர் கண்டசனி பகவானாக சொல்கிறோம், நம்ம அவரோட பார்வையே கண்டசனி பகவானாக சொல்கிறோம். அதனால் திருக்கடையூரில் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். அவர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்களா, அவருக்கு யோகத்தை கொடுத்த குரு பகவானையும் சனி பகவான் பார்க்குறாரு தன்னோட 3வது பார்வையால். அவரோட லக்னத்தையும் பார்க்குறாரு, அது ரொம்ப முக்கியம். அவரோட ராசியும் பார்க்குறாரு. இப்போ இது எல்லாமே சனி பகவானோட பிடியில் அவர் லாக்காகி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக தெரியுது. ஒரு சிலர் விருச்சிக லக்னங்கிறாங்க, ஒரு சிலர் வேற லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவோ அது அவங்களோட பொறுத்து, என் கைக்கு கிடைச்சதை வச்சு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதனால் அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இயற்கையாக அவர் வந்து 35வது அமைச்சராக திரு உதயாநிதி அவர்களை அமைச்சராக்கியிருக்காங்க. 8வது அந்த சனி பகவான் அங்கேயும் வந்துடுறாரு. இதெல்லாமே இயற்கை கூடவே நடக்கிற போது நம்மளுக்கு இயற்கை தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதை மீறி மதி ஜெயிக்கணுங்கிறது தான். ஏன்னா இவரோட ஜாதகத்தில் முதல்வரே ஆக்க முடியாதுன்னு ஒரு விதி இருந்தது, அதை மதியால் வென்று ஜெயிச்சிருக்காரு. இயற்கை மூலியமாக ஜெயிச்சிருக்கான்னு சொன்னால் நீ சப்பக்கட்டு கட்டுற, உனக்கு சரியாக பார்க்கறதில்லை அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவீங்க. ஆனால் அது விதி இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்தில் இருந்தால் முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. தான் முயற்சி பண்ணுறா, தனக்காக வேறொருத்தர் முயற்சி பண்ணால் நிச்சயம் கிடைக்கணுக்குது. அதுவும் தனக்காக மனைவி முயற்சி பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குன்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. அதுக்கு தான் சத்தியவான் சாவித்திரி கதையே உங்களுக்கு இருக்குது. அவரோட உயிர் இன்றைக்கி பிடிங்கிறது விதி. யம தர்மனே வந்துடுறாரு. யம தர்மன்ட்டு சத்தியவான் சாவித்திரி போராடி ஜெயிக்கிறாங்க. இதோட சூட்சமத்தை புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விதி உங்களுக்கு புரியும். அவரோட ஜாதகத்தில் விதி முடியுதுங்கிறது இருக்குது. நான் சொல்கிறது சத்தியவான் சாவித்திரி, நீங்கள் குழப்பிக்காதீங்க. அதை அந்த அம்மா தர்மபத்தினி ஜெயிக்கிறாங்க. அதே போல் இவருக்கு முதல்வர் பதவி கிடைக்கக்கூடாதுங்கிற ஜாதகத்தில் விதி இருக்குது, அதை போராடி அந்த அம்மா ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ 7வது இடத்துக்கு சனி பகவான் வர்றார். 7வது இடங்கிறது யார்? தர்மபத்தினிங்கிற இடம். அப்போ அவங்களுக்கே சிக்கல்கள் வரும், அவங்களோட பிரார்த்தனையை தடுக்கிற அளவு விஷயங்கள் நடக்கும். புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அவங்களுக்கு நல்லது கொடுத்தவங்கள தடை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எதிர்மறையான விஷயங்கள் உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் இப்போ நடக்கும், அது வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக அவர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இவரோட உடல் ஆரோக்கியத்திலும் இவர் துர்காமோட உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் அங்கே வந்துட்டு அவங்களையும் சேர்த்து பாதிப்பாருங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. கவனமாக இருந்துக்கிட்டாங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, பூர நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் தாக்கம் குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆறுதலாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா தமிழக முதல்வர் எப்போதும் ஆரோக்கியத்தோட நல்ல உடல் நலத்தோடு இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். அதற்காக அவருக்காக நாங்கள் எப்பவும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில், இது ஒரு ஆய்வு தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால ஒரு விளம்பரம்னு வச்சுக்கலாம். இதில் என்ன ரகசியம் வேண்டி இருக்குது? கன்ஃபார்மாக வேறு ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை, விளம்பரத்துக்காக பொய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை.
அதுக்குன்னு சேர்த்து அவசியம் இல்லை. இருக்கிற உண்மையை நான் அப்படியே சொல்கிறது தான் என்னோடய பழக்கம். அதில் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது இறைத்தன்மையோட நான் ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்கிறேன். எப்போவுமே இறைவனோட அருளால் எந்த அதுக்கான கருமாக்களை அனுபவிக்கணும் இல்லையா, அதை நான் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா கர்மாவால் தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுங்கிறத நான் ஆணித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். அதனால் அவர் அதை புரிஞ்சுக்குவார்னு நம்புகிறேன், அந்த ஃபேமிலியும் அதை அவங்கள புரிஞ்சுக்குவாங்க. கண்டசனியை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், அவரோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஒரு வெளிநாடு போகக்கூடிய டைம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக பயணம் செய்வார் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார், ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும் அவருக்கு. சனி பகவான் வர டைம் ராக பார்ப்பார், அதனாலேயும் அவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா, ராகு இருக்கிற இடம் மேஷம், மேஷம்னா தலைன்னு சொல்லுவாங்க. தலையில் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் எடுத்துக்கலாம். இதை ஒரு ஆய்வாக தான் சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, அவர் ஆரோக்கியமாக இருப்பார், நல்லது நடக்கணும்னு நான் எப்போவுமே ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அஜலட்சுமியும் வேண்டிக்குவேன், இப்போ சனீஸ்வர பகவானையும் வேண்டிக்கிறேன். குறிப்பாக அவருக்கு குச்சனூர் சனீஸ்வர பகவான் நிறையா நன்மைகள் தருவார். வாய்ப்பு உள்ளவர்கள், குறிப்பாக அவர் மேலே பற்று உள்ளவங்க, குச்சனூர் இருக்கிற சனீஸ்வர கோயிலில் தயிர் சாதை நைவேத்தியமாக படித்து தானமாக கொடுத்துட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஒரு சட்டம் கூட போட்டிருங்க, ஒன்றும் தவறே இல்லை. நம்ம மாநிலத்தில் தான் இருக்குது, சனிக்கிழமையான தயிர் சாதம் மத்தியானம் அங்கே வர பக்தர்களுக்கு தயிர் சாதம் நைவேத்தியமாக வரக்கும், முதல்வரோட உத்தரவுன்னு சொல்லிட்டு முதல்வர் பேர் போட்டே அங்கே போட்டிருங்க, ரொம்ப நல்லது. அவருக்கு இன்னும் நல்லது, அவருக்கு நிறையா நல்லதுகள் நடக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப சுயம்பு சனீஸ்வர பகவான், அது அவருக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி, அதாவது தீர்க்க முடியாத விஷயம் கூட அவர் தீர்த்துருவார் குச்சனூர். ஆனால் எளிமையாக போக முடியாது, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் நான் குச்சனூர் போகலான்ட்டு, ஆனால் அவர் அனுமதி இல்லாமல் அந்த கோயிலுக்கு எட்டி கூட வைக்க முடியாது. போகிற வழி கூட வண்டி பஞ்சராக தெளிவிட்டுருவார், நிறையா டைம் நடந்திருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போனோம் ட்ரை பண்ணோம் ஆனால் முடியல வந்துட்டோம், இன்னொரு டைம் போகலான்ட்டுருக்கேன் சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். அப்படியே அங்கே போகும்போது தென் காலகஸ்தின்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கேயும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்க சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்காக அவரோட நலம் விரும்பிகள் இதை செய்வாங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கணும், அவர் ஆரோக்கியம் மேன்மையாகணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.